பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னை நம்பி வந்தேன் பாரு, உன் பொம்பளை புரிக்கித்தனத்தை ஏகிட்டே காமிச்சிட்டல்ல. அழகந்தே என் பலவீனம் நினைச்சு என்ன தனியா கூட்டிட்டு வந்து தப்பா நடந்துக்க பாக்குறியா? ஐயோ ஆனந்தி, நான் எதுவுமே பண்ணல. சீ, பேசாத. உன்னை நம்பி வந்ததுக்கு என் புத்தியதே செருப்பால் அடிக்கணும். ஆனந்தி, 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 ஒரு நிமிஷம் ஆனந்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் பண்ணலங்க. இத பாரு, வழிய விடு சொல்லிட்டேன். ஐயோ ஆனந்தி, நான் லைட்டை சரி பண்ணிட்டு வரும்போது யாரோ இப்ப உள்ள இருந்தாங்க, அவன் ஓடினத நான் பார்த்தேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொய்யா சொல்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீயும் நானும் இருந்த ரூமுக்குள்ள ஒரு நிமிஷம் கரண்ட் போனதுக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்துட்டானா? இதையெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஐயோ ஆனந்தி, எல்லா நேரமும் என்ன தப்பாவே பார்த்தா நான் என்ன பண்றது? நான் சொல்றத கொஞ்சமாவது நம்ப, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். நீ சொல்ற கதையெல்லாம் ஜெயந்தி அக்கா மாதிரி அப்பாவிங்க எல்லாம் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ தப்பான வந்த. உன்னோட லட்சணம் என்னன்னு மகேஷா கிட்ட போய் சொல்லி உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அது எனக்கே அசிங்கம். இனிமே என் வழியில வந்த நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆனந்தி, வரும்போது இது இல்லையே. ஆனந்தி கிட்ட நம்ம தப்பா நடந்துட்டா தானே சொன்னா? அப்ப இது எதுக்கு இங்க இருக்கு? யாரோ ஆனந்திய கொல்ல வந்திருக்காங்க. ஆனந்தி அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. ஆனந்தி தனியா கிடைச்சோன்னு கொல்லணும்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கணும். லைட் ஆஃப் பண்ணி என்னை வெளியே போக வச்சு ஆனந்திய கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். நாம உள்ள வர்றத பார்த்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனந்தி கிட்ட இதை சொன்ன நம்ப மாட்டாளே. இப்ப என்ன பண்றது? ஃபங்க்ஷன் முடியட்டும், அவன் நிச்சயம் நம்ம கண்ணில் எங்கேயாவது மாட்டுவான். ஏன் ஜெயந்தி, இந்த இடத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனா ஜோடி யாரு முத்து? உன் பாட்டியும் தாத்தாவும் எப்படி பேசினாலும் புரியாத மாதிரியே இருப்பல்ல. நம்ம ரெண்டு பேரும் இந்த பரிசல்ல போய் இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொஞ்ச நேரம் சும்மா இருசவுசு. ஏ ஆனந்தி, என்னாச்சு? நீ மட்டும் வர, அன்பு எங்க? அவன் கூட போக மாட்டேன்னு நான் அம்புடு தூரம் சொன்னேன், நீங்க எல்லாம் கேட்டீங்களா? என்னாச்சு? நாம கிண்டல் பண்ணா ஆனந்தி ஏத்துக்குவா?
ஆனா அவர் சொன்னது மட்டும் பெருசா நினைச்சுக்கிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ கண்டுக்காத. எதுவுமே பண்ணாம அவன குத்தம் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எல்லாரும் என்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். எல்லா விஷயத்திலயும் அவனுக்கே நீங்களா ஏந்தேன் சப்போர்ட் பண்றீங்களோ. அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனந்தி. ஏன்னா அன்பு பத்தி எங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்தவரை அவன் நல்லவனாவே இருந்துட்டு போட்டோம். நீங்க வேணா அவனை கொண்டாடிக்கோங்க. ஆனா இனிமே அவன் கிட்ட என்ன பேச மட்டும் சொல்லாதீ. அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு சொல்ல தெரிஞ்சுக்கிறோம். சொன்னா மட்டும் நம்பவா போறிய? வெளிய சொன்னா எனக்குதே அசிங்கம். வேணா ஆனந்தி, சும்மா அன்பண்ண ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. சரி விடுங்க, அன்பை பத்தி நம்ம சொன்னா ஆனந்தி ஏத்துக்கோ போது. வாங்க வந்த வேலையை பார்ப்போம். வாங்க. மேடம், மகேஷ் தம்பி யாரையோ தேடிக்கிட்டு போற மாதிரி தெரியுது. அநேகமா அந்த பட்டிக்காட்டுக்காரி ஆனந்திய தான் தேடி போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, வாங்க. ஹே, நீ இங்கதான் இருக்கியா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். என்னாச்சு ஆனந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஆனந்திக்கும் இப்ப நான் பாக்குற ஆனந்திக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதே. என்னாச்சு ஆனந்தி? நிசமாவே ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. ஆமா ஆனந்தி, அத சொல்லதான் உன தேடி வந்தேன். வந்ததுமே உன்கிட்ட அதை சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதான் சொல்ல முடியல. இப்போ சொல்லிட்டுமா ஆனந்தி? சொல்லுங்க சார். கருணாகரன் சார், அவன் ப்ரப்போஸ் பண்ண போறான், ஏதாவது பண்ணுங்க. ஆனந்தி, அது வந்து நான் காவலையா காவலையா ரா நு காவலையா நுக்கா.